என் உயிரினும் மேலான பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய வஜ்ரா பேர் இயக்கத்தின் 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது வஜ்ரா பேர் இயக்கத்தினுடைய துவங்கிய நாளான 7/7/2018 அன்று முதல் இன்று வரை மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியுடன் நமது பயணம் நடந்து வருகிறது. 3/8/2018 அன்று தமிழகம் முழுவதும் ஒரு 7 இடங்களில் நாம் மிகப்பெரிய அளவில் ஒரே நேரத்தில் லான்ச்சிங்கை நடத்தி மிக வெற்றிகரமான கூட்டங்களை நடத்தினோம். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து 12/8/2018 முதல் வாரம் தவறாமல் மாவட்ட வாரியாக மாநில மாநாடுகளை நடத்தி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அனைவரும் வியக்கும் வண்ணம் 100க்கும் மேற்பட்ட கார் அச்சுவர்களை தமிழகத்தில் மட்டும் வழங்கிய பெருமிதத்தோடு வீறுநடை போட்டுக் கொண்டிருந்த நாம், எனக்கு சில தளபதிகள் வாரந்தோறும் நீங்க மாநாடு நடத்துவதனால் மிகப்பெரிய கால நேரம் வீணடிக்கப்படுகிறது, அது மட்டுமல்ல சில பலர் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாம பணம் செலவு செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் சில ஆலோசனைகள் சொன்னாங்க. நான் அப்பவும் சொன்ன தளபதிகள் இடத்துல, நெட்வொர்க் வணிகம் என்பது அனுதினமும் உத்வேகத்துடன் கூடிய மிகப்பெரிய ஒரு எழுச்சி, அந்த எழுச்சி இருந்தால் மட்டும்தான் நாம மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு அடைய முடியும். அந்த பரபரப்பான ஒரு வியாபாரம், ஏன்னா உலகளாவிய ஒரு வியாபாரம், சாதாரண மனிதனும் சரித்திரம் படைக்க முடியும்னு இந்த பூமியில நிரூபிக்கணும்னா அப்படி ஒரு வியாபாரம், அதற்கு முதன்மையான இடம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் இருக்கு, அதை மறுத்திட முடியாது. இது உலகம் பூராமே 150 நாடுகளுக்கு மேலாக நிரூபிக்கப்பட்ட ஒரு வெற்றி முறை. இதில் என்னுடைய கடந்த 24 ஆண்டுகால அனுபவத்தை பயன்படுத்தி தான் நான் வந்து இது என்னிடம் இந்த வஜ்ரா வாய்ப்பு முதன் முதலாக என்னிடம் கிடைத்தது, இதை வழிநடத்துகின்ற ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அதை என்னுடைய அனுபவத்தை அனுபவ அறிவை பயன்படுத்தி தான் இதை எழுச்சியா நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்ப கடந்த சில வாரங்களாக இந்த மாதிரி மாநில மாநாடு நடத்த விருப்பம் இல்லாத ஒரு காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபீல்டு போர்ஸுக்குள்ள ஏதோ ஒரு பின்னடைவை அடைந்து விட்டதாக, எந்த டீம்லயுமே வந்து லீடர்கள் அல்லது ஒரு உண்மையாக உழைக்கின்றவர்கள் வருமானத்தை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வழக்கம் போல என்ட்ரிகள் உத்வேகத்துடன் வந்திருக்கிறது, அதுவும் யூனிலெவல் சரித்திரம் காணாத ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் நம்ம பயணப்பட்டு இருக்கோம். ஆனா காமன் மேனாக வெளியில பார்க்கக்கூடிய பொதுமக்கள் ஆகட்டும், அது போக நிறுவனத்திற்கு புதிதாக இணைந்த நபர்களிடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு தேக்க நிலையை நோக்கி எந்த நிறுவனத்தில் எதுவுமே நடைபெறாத ஒரு நிகழ்வை போல அவர்களுடைய மனநிலை சமநிலையில் இல்லாமல் உற்சாகம் இழந்து காணப்படும். இதை நோக்கில கொண்டுதான் நான் அடிக்கடி வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அது வஜ்ரா பேர் இயக்கத்தினுடைய ஒரு குடும்ப திருவிழாவாக ஒரு மாநில மாநாடாக இதுவரை விடுபட்ட மாவட்டங்களில் அந்த எழுச்சியை கொண்டு வரணும். அந்த எழுச்சியின் மூலமாகத்தான் ஒரு பரபரப்பு உருவாகும். அது மட்டுமல்ல என் இனமான உறவுகளே, நமது கான்செப்ட் என்பது மிகவும் எளியவர்களிடத்துல போய் சேருகின்ற அளவுல வெறும் 500 ரூபாய் துவக்கமான பேக்கேஜில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சிறிய அளவிலான ஒரு முதலீட அடங்கிய ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் லீடர்கள் அல்லது தளபதிகள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கான ஒரு கால நேரம் வேண்டி இருக்கு. ஏன்னா ஒரு என்ட்ரியில 100 ரூபாய் கிடைக்கும். இப்ப நம்ம பண்ண 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண நெட்வொர்க்ல 5000 ரூபாய் 6000 ரூபாய் பேக்கேஜுக்கு நமக்கு ஜோடிக்கு 1000 ரூபாய் கிடைத்த காலகட்டம் என்பது வேறு. இன்னைக்கு வந்து இது பொதுமக்களினுடைய நிறுவனமாக, இது தேசத்தினுடைய வளர்ச்சி பெறுகின்ற, இந்த தேசத்தை வல்லரசாக்குகின்ற ஒரு நிறுவனமாக நாம இது வந்து துணை நோக்கி அந்த தொலைநோக்கு பார்வையோடு நம்ம இயங்கி வருகிறோம். இந்தியா முழுவதும் 20 கோடிக்கு மேற்பட்ட நபர்களை தன்னகத்தே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு வேட்கையோடு நாம பயணப்படுறோம். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் ஒவ்வொரு நபர்களுமே டைரக்ட் ரெஃபரல் என்பது டெய்லி ஒரு 10, 5 அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அன்றாட செலவினங்களுக்கான ஒரு வருமானத்தை பெற இயலும். ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவும் ஆக்டிவேஷன் மூலமாகவும் ஒரு பெரிய அணியை கட்டமைத்து விட்ட பிறகு இப்பொழுது அறிமுகமாகி கொண்டிருப்பது போல ஒவ்வொரு பொருளாக அறிமுகமாகி அனைத்து பொருள்களும் சந்தையில் மக்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து பொருள்களும் வஜ்ரா பேர் இயக்கத்திடம் வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு வணிகம் நமக்கு அணியில நடந்து அதன் மூலமாக மிகப்பெரிய வருமானத்திற்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு அஸ்திவாரத்தை நாம ஃபவுண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதை உணர்ந்து கொண்டு மிகப்பெரிய அளவுல லெவல் ஆக்டிவேஷன்ல கவனம் செலுத்துவதை போல
பைனரியையும் ஒரு கவனமாக செலுத்தி, யூனிலெவலையும் கவனமாக செலுத்தி, அநேக லீடர்கள் வந்து 1950 பேக்கேஜாவே பண்றாங்க. அதாவது லெவலுக்கு 500 ரூபாய் ஆக்டிவேஷன், பைனரிக்கு 550 ரூபாய் ஆக்டிவேஷன், பிளஸ் யூனிலெவலுக்கு 900 ரூபாய். இந்த அடிப்படையில் 1950 ரூபாய் கிட்டு, அந்த அடிப்படையிலேயே நிறைய தளபதிகள் வருமானம் ஈட்டி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நிறுவனத்தினுடைய கட்டமைப்பு எப்படி ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தப்பட்டு வருகிறதோ, அதே போல நமது இனமான குடும்ப உறவுகள் அணிகளை கட்டமைப்பதில் தான் நீங்க கவனத்தை செலுத்த வேண்டும். அதுதான் இந்த கான்செப்ட்ல, இந்த சிறிய மாதிரியான ஒரு முதலீடுடன் கூடிய ஒரு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனான ஒரு கான்செப்ட்ல தளபதிகள் வெற்றி அடைவதற்கான ஒரு சூத்திரம். இது காத்திருப்பினுடைய பலன் தான். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கால நேரம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தை கடக்கின்ற வரை அந்த பொறுமையை, அந்த ஆற்றை, அந்த நதியை கடக்கின்ற வகையில எப்படி ஒரு பொறுமையாக கடக்கிறோமோ, அதே போல வாழ்க்கை பயணத்துல வஜ்ராபேரி இயக்கம் என்பது சரித்திர நிகழ்வுகள்ல உங்களை தடம் பதிக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அதை நீங்க என்னைக்குமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவத்தின் மிகுதியை கொண்டு, அன்றாடம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை, வலிமை மிகுந்த ஒரு பாரதத்தை நாம் உருவாக்கி வருகிறோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதை புரிந்து கொண்டு நமது இயக்கத்தினுடைய தளபதிகள் தலைவர்கள் எல்லாமே மாபெரும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அணிகளை கட்டமைப்பதில் கவனம் செலுத்தினால், நிச்சயமாக சொல்கிறேன், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை நாம் பெறுவதற்கான வாய்ப்பை நெருங்கிவிட்டோம் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அது நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட. நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு வருகின்ற தகவல்கள் அடிப்படையில் நாளை நமதே, என்னாலும் நமதே என்று நாம் என்று துவங்கிய நாளிலிருந்து குரல் எழுப்பி வருகிறோமோ, அது அனுதினமும் நடந்து வருகிறது. நிச்சயமாக இந்தியாவை 2020 வஜ்ரா பேரியக்கம் வல்லரசு ஆக்கியே தீரும். நாளை நமதே, என்னாலும்